பிரியமானவர்களே, பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியக தேவனுடைய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் பணத்தை மையமாக கொண்ட ஒரு வியாபார உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே போய் எதை தொட்டாலும் பணம். எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. நம்ம குடிக்கிற தண்ணீருக்கு கூட ஒரு விலை உண்டு. ஆனால் இப்போ கிறிஸ்தவ வட்டாரத்தில் மாத்திரம் ஒரு காரியம் ரொம்ப 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 மலிவாக கிடைக்குது. அது என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்ன, அவ்வளோ மலிவானதா அப்படின்னா இல்லை பிரியமானவர்களே. தேவன் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால இந்த உலகத்தை உண்டு பண்ணினார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தைக்காக பரிசுத்தவான்கள் அவ்வளவாய் காத்திருந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வாக்கு தத்தமானது அவ்வளவு விலையேற பெற்றது. வாக்கு தத்த ஆராதனை, வாக்கு தத்த கூட்டம், வாக்கு தத்த இமெயில், வாக்கு தத்த எஸ்எம்எஸ், வாக்கு தத்த லெட்டரு, வாக்கு தத்த பலகை, வாக்கு தத்த ஸ்டிக்கரு, வாக்கு தத்த பேனா, வாக்கு தத்த கீச்சைனு, எது இதுலதான் வாக்குத்தம் இல்ல? ஏன் பிரதர் இதுல என்ன தப்பு இருக்கு? வாக்குத்தம் நல்ல விஷயம் தானே, இதை கூடவா குறை சொல்வீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்த நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். வேதத்துல என்னன்னா, வேதத்துல இருக்கிற எல்லா வாக்குத்தங்களுமே நிபந்தனைகளோடு கூடியது. நிபந்தனைகள் இல்லாத வாக்குத்தமே கிடையாது. ஒரு வாக்குத்தத்திலிருந்து நிபந்தனை பாட்டை எடுத்துட்டு வெறும் ஆசீர்வாத பாட்டை மாத்திரம் ஜனங்களுக்கு கொடுக்கறது சீட்டிங். அது நடக்கவே நடக்காது. நிபந்தனையை ஃபாலோ பண்ணாம வாக்கு தத்தம் நடக்கவே நடக்காது. என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்காது. தேவன் அவர் தனக்குரிய காலங்களில் செயல்படுகிறவர். அதாவது மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம், இந்த மாதிரி அவருடைய காலங்கள் வேலைகள் தனி, அவருடைய கேலண்டரே தனி. ஆனா நம்ம ஊர்ல பாத்திருப்பீங்க, புத்தாண்டு வாக்கு தத்த கூட்டம் அப்படின்னு சொல்லி. அதாவது புத்தாண்டுக்கு வந்து ஒரு புது வருஷம் பிறக்குதுன்னா, ஆண்டு இருந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறாரு, சபைகளுக்கு என்ன செய்ய போறாரு, இந்திய தேசத்துக்கு என்ன நடக்க போகுது, உலகத்துக்கு என்ன நடக்க போகுது, இப்படிலாம் அந்த வருஷம் ஃபுல்லா என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. படிப்பறிவு இல்லாதவங்களை விட்டுருங்க. படிச்ச நாம காரியங்களை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டாமா? மனித நாகரிகம் ஆரம்பிச்ச காலங்கள்ல இருந்து எத்தனையோ வகையான கேலண்டர்ஸ் மனுஷன் யூஸ் பண்ணிட்டு வரான். இப்ப நாம ரீசெண்டா ஃபாலோ பண்றது எதுனா கிரிகேரியன் கேலண்டர். அதே மாதிரி தமிழ் நாட்காட்டி இருக்கு, சைனீஸ் கேலண்டர் இருக்கு, நிறைய வேறு வேறு இன மக்கள் வேறு வேறு கேலண்டர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஆனா பாருங்க, இந்த ஆங்கில புத்தாண்டுல மாத்திரம்தான் தேவன் வந்து இந்த பிளான கொடுத்தாரு, இந்த வருஷம் இப்படி பண்ண போறாரு, அப்படி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா என்ன, ஆண்டவர் வந்து மற்ற கேலண்டர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த கிரிகேரியன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்றாரா? இந்த ஆங்கில புத்தாண்டு, ஜனவரி 1, இதெல்லாம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த கிரிகேரியன் கேலண்டர் மனுஷன் கண்டுபிடிச்சது. மனுஷன் கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ற அந்த கேலண்டரை தான் பல்லவத்திலையும் ஃபாலோ பண்ணி பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்புறது எவ்வளவு பெரிய அறியாமை, எவ்வளவு பெரிய மதியினம் இல்ல பிரியமானவர்களே. இத வந்து 30-40 வருஷம் வேதம் வாசிக்கிறவங்க கூட இந்த ஒரு சின்ன காரியத்தை யோசிக்காம இந்த மாதிரி புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டங்களை உட்கார்ந்து ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு காரியம், இப்படி ஒரு அவிசுவாசி கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், உங்க தேவன் வந்து கிரிகேரியன் கலந்து தான் ஃபாலோ பண்றாரான்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? இன்னொன்னு, ஏன் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம்னு ஓடுறீங்க? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதை விட வேற என்ன வாக்குத்தம், பெரிய வாக்குத்தம் நமக்கு வேணும்? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல அவர் பிதாவோடு அவ்வளவு ஐக்கியமா இருந்தார். எப்பயாச்சும் நீங்க வேதத்துல வாசித்திருக்கிறீங்களா, அவர் ஒவ்வொரு வருஷத்தை பிறப்புலையும் போய் பிதாவுடைய சமூகத்தில் விழுந்து, பிதாவே இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தை என்ன அப்படின்னு ஜெபம் பண்ணாரா? எங்கேயாச்சும் மாச பிறப்பப்ப போய் இந்த மாசத்துக்குரிய வாக்குத்தத்தை என்னன்னு ஜெபம் பண்ணாரா? அவர் சொன்னதெல்லாம் ஒரே வார்த்தை தான், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அதை விட வேற ஒன்றுமே தேவையில்லை பிரியமானவர்களே. ஆதி அப்போஸ்தல காலத்துல புத்தாண்டு வாக்குத்தத்து ஆராதனை நடந்துச்சா இல்லையே? அவங்க முன்னாடி இருந்ததெல்லாம் ஒரே ஒரு வாக்குத்தம் தான். என்ன தெரியுமா? அவர் வரப்போறாரு, அவர் நம்ம கண்களால பார்க்க போறோம், அவரோட வாழ போறோம், அவரோட ஆளுகை செய்ய போறோம். அதுதான் அவங்க கண்கள் முன்பாக வச்சு அவங்க அதை பார்த்து அந்த வாக்குத்தத்தை பார்த்து தான் அவங்க ஓடினாங்க. ஆனா இன்னைக்கு எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம் பிரியமான? இந்த கமர்ஷியல் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா அவன் அந்த கன்சியூமரோட மைண்ட் செட் அவன் புரிஞ்சு வச்சுக்கிட்டு
அதை வச்சு தூண்டில் போடுவான். அப்படி வந்ததான் இதுவும் பிரியமானவர்களே, நமக்குள்ள என்ன பலவீனம் இருக்கு, கிறிஸ்துவ ரொம்ப நம்ம நெருங்கி கிட்டி சேராததுனால இன்னும் அந்த உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ள அதிகமா இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போட்ட தூண்டில் தான் இந்த மாதிரியான வாக்கு தத்தத்தை வச்சு வியாபாரம் பண்றதெல்லாம். பிரியமானவர்களே, இது கடைசி காலம். அதனால எங்க பார்த்தாலும் வஞ்சகங்கள் தலை விரிச்சு ஆடக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அதனால இந்த மாதிரியான வியாபாரிகள் கிட்ட நீங்க தயவு செய்து ஒதுங்கி இருக்கணும். வேதத்தை நல்லா வாசிங்க, வேதத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை விடுதலையாக்குவாராக. ஆமென்.